Hi friends, welcome to Cooking Area Tamil. In this video, you will see the elle mittai very simple and easy method. Now, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வெள்ளை எள்ளு ஒரு கப் அளவுக்கு இது வெடிப்பு வர வரைக்கும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு இத தனியா எடுத்து வெச்சுโกங்க. அதுக்கு அப்புறம் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி தூளா ஆக்கிட்டு ஒரு கப் அளவு சேர்த்துโกங்க. இந்த வெள்ளம் கூட இப்ப ரெடிமேடா கூட இந்த பவுடரா விக்குது அதையும் வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல அதே கப்பல அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இத நல்லா கரைச்சுโกங்க. வெல்லமும் சக்கரையும் சேர்த்தா இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் அதே போல அந்த கேண்டியும் நல்லா வரும் அதனால தான் இந்த மாதிரி செய்யிறது. இப்போ வந்து இது கரஞ்சிடுச்சு இதையும் ஃபில்டர் பண்ணி அதுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து இத பாகு வர வரைக்கும் நம்ம பண்ணனும். இப்போ அதே pan தான் எடுத்துர்க்கான நானு. இது வந்து பாகு எப்படி வரணும்னா உங்களுக்கு நல்ல வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்னும் சாஃப்ட்டா தான் இருக்கு. அதனால இன்னொரு 2 3 நிமிஷம் வைக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. ரொம்ப ஹையாவும் வைக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஹார்டா ஆயிடுச்சு. இப்படி போடிங்கனா அதல சத்தம் வரணும். அப்பதான் வந்து அந்த மிட்டாய்ன்றத பக்குவம் உங்களுக்கு வரும். அதனால இந்த மாதிரி ஹார்டா இருக்கணும். சத்தம் வரணும். சோ இது வந்து கரெகட்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சோ இது நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். ஆனா கேண்டியாவும் இருக்கும் அந்த மிட்டாயாவும் இருக்கும். சோ சேர்த்தீங்கனா டேஸ்டும் இன்னும் நல்லா இருக்கும். சோ இது வந்து கேரமலைஸ்ட் ஆன மாதிரி இது சாக்லேட் எல்லாம் எப்படியோ அந்த மாதிரி தான். சோ இத வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து ஒரு 2 3 நிமிஷம் வைங்க. அதுக்கு அப்புறமா இத வந்து செப்பரேட்டா இன்னொரு ப்ளேட்ல சேர்த்துக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு panல சேர்த்துக்கறேன் ஏனா இது ஆறணும் அப்படினு இல்லனா நீங்க ப்ளேட்ல கூட கொஞ்சம் நெய் தடவி நீங்க சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி கரண்டில சோ இப்போ இந்த மாதிரி கரண்டில கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்து கையை வெச்சு பண்ணலாம். அதான் சூடு பொறுக்குற அளவுக்கு இருந்துச்சனா நீங்க கையை வெச்சே பண்ணலாம். ஏனா ரொம்ப சூடா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பண்ணனும். இந்த இந்த மாதிரி இருக்கும்போதே வந்து நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ஷேப் கொண்டு வரணும். இது வந்து ஒரு பெரிய கம்பி ஒரு திக்க கம்பி எப்படியோ அந்த மாதிரி ஒரு அளவுக்கு கொண்டு வரணும். சோ இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணனும் நல்ல இழுத்து விடணும். இது சூடா இருக்கும்போதே பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா வரும். இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி எல்லாமே ஈஸி தான். சோ இது வந்து கொஞ்சம் நீளமா ஆக்கிட்டு அப்படியே வெச்சிங்கனா ஹார்ட் ஆயிடும் நல்ல கெட்டி ஆயிடும். மிட்டாய்ன்ற அந்த இது உங்களுக்கு பக்குவமே அப்ப தெரியும். சோ இத வந்து கத்தி எடுத்துட்டு பின்னாடி பக்கமா வந்து நீங்க இப்படி உடைச்சு விட்டீங்கனா இந்த மாதிரி துண்டுகள் ஆகும். இந்த துண்டுங்க கூட நீங்க உங்களுக்கு இந்த ஷேப் தான் வரணும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தாலே போதும். சோ இத வந்து ஒரு தனியா எடுத்து வெச்சுโกங்க. இப்போ நான் வந்து இது pan யூஸ் பண்ணதால இந்த pan தான் திருப்பி நான் யூஸ் பண்ணப் போறேன். இதுல நெய் இருக்கறதால இப்போ இந்த எல்ல வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கோம் நல்ல ரோஸ்ட் பண்ணி வெச்சிருக்கோம். இத வந்து லைட்டா திருப்பி சூடாக்கணும். இது எதுக்குன்னா இப்போ வந்து ஒவ்வொரு அந்த கேண்டியும் வந்து இதுல சேக்கும்போது அந்த எல்ன்றதும் இந்த மிட்டாய்ன்றதும் ரெண்டும் ஒண்ணா வந்து அப்படியே mix ஆயிடும். இப்போ இது உதிரி உதிரியா இருக்குல்ல இப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஹீட் ஆகும்போது இந்த மிட்டாய்ன்றது சாஃப்ட் ஆகும். சாஃப்ட் ஆகும்போது இந்த எல்ன்றது இதுக்கு ஒட்டிடும். அப்போ உங்களுக்கு வந்து எல் உருண்டையா பிடிக்க தேவையில்ல. இத வந்து இப்படியே பண்ணும்போது உங்களுக்கு இவ்ளோ எல் பார்க்கிறதுக்கு இருக்கும். அதுக்கு அப்புறமா பாருங்க இது எந்த அளவுக்கு எல்லாமே வந்து இதுல ஒட்டிடும் பாருங்க. சோ இது மாதிரி பண்ணும்போது அதுக்கு அப்புறமா உங்களுக்கு உதிரி கூட விழாது. சோ இது வந்து அந்த சாஃப்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நீங்க இது வந்து சிம்லயே வச்சு பண்ணுங்க. ஆயில பண்ணாதீங்க இல்லனா திருப்பி உருகிடும். இது என்ன ஹீட் ஆகணும் ஜஸ்ட் இந்த கரண்டியை வச்சு நீங்க செக் பண்ணுங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டே இருக்குன்னா அதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இப்போ நீங்க இது மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஷேப் தெரிஞ்சிடும் சாஃப்ட் ஆகிறது. எள்ளு கூட பாருங்க எவ்வளவு கம்மியாயிடுச்சு. சோ இதெல்லாம் ஒட்டிடுச்சு. இதுல இந்த எள்ளெல்லாம் இதுல ஒட்டிடுச்சு. சோ இது வந்து சாஃப்ட்னஸ் வந்துருச்சு. அதனால ஸ்டவ் அணைச்சிட்டு இனி வந்து இதை செப்பரேட் ஆக்கிடுங்க.
ஸோ இந்த ஸ்டேஜ் இது வந்து லைட்டாக சூடாக தான் இருக்கும். இந்த டைமில் இதை எடுத்து நீங்கள் எந்த ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. இதை எள்ளு உருண்டையாக கூட பண்ணலாம். ஆனால் எள்ளு உருண்டைன்றது வேறு, இது வேறு. இந்த இது வந்து மிட்டாய் மாதிரி இருக்கும். மிட்டாய்க்கு ஒரு கோட்டிங் கொடுத்தா எப்படியோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த மாதிரி ஷேப் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன நினச்சேன்னா இது ஒரு ஃப்ளாட்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் இப்படியே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க. அதே போல் இன்னும் மற்ற வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள், அதையும் ஷேர் பண்ணுங்கள். அதிலெல்லாம் கூட உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.